என் பேர் டாக்டர் பாபு. பார்க்கின்சன் நோய் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏஜ் ஆக ஆக இந்த பார்க்கின்சன் வியாதி, அல்சீமஸ் வியாதி அப்படிப்பட்ட வியாதிகள் மக்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பார்க்கின்சன் வியாதிக்கு வந்து மருந்து வகைகளும் சர்ஜரியும் இது வரைக்கும் ஆப்ஷனாக இருந்துகிட்டு இருந்தது. பட் ஹவவர் அந்த மருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இதை தாண்டி போகும்போது அந்த மருந்தோட வீரியத்தன்மை, அதோட எஃபெக்டிவ்னஸ் குறையிறதுக்கான வாய்ப்போ இல்லைனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ்டு பார்க்கின்சோனிசம்னு அதை நம்ம சொல்லுவோம். அந்த அட்வான்ஸ்டு பார்க்கின்சோனிசத்துக்கு போகும்போது இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒரு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ங்கிற சர்ஜரி ஒரு இந்த இதுவாக இருந்தது. கடந்த சில வருடங்களாக அப்போமார்ஃபின்ங்கிற தெரப்பி வந்து இந்த இதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஃபில்லின் கேப்பாக இருந்தது, அதாவது மாத்திரைகளுக்கும் சர்ஜரிக்கும் போகிறதுக்கு நடுவில். பட் அப்போ ரொம்ப ஏர்லியான டெக்னாலஜி டைமாக இருந்ததுனால அதை டெலிவர் பண்ணக்கூடிய டிவைஸ், அதாவது பென்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பம்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட எய்தர் அன்அவைலபிளாக இருந்தது இல்லைனா அது அட்வான்ஸ்டாக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ கடந்த 1-2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு பென் அண்ட் பம்பை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பென் அண்ட் பம்பு மூலமாக அட்வான்ஸ் அப்போமார்ஃபின் தெரப்பியை வந்து பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு பார்க்கின்சன் வியாதி உள்ளவர் மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது மருந்தோட வீரியத்தனம் குறையிறதுனாலையோ இல்லைன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போதோ இந்த பென்னையோ பம்பையோ பயன்படுத்துறதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைட்லைன்ஸும், பிரிட்டிஷ் கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்போமார்ஃபின் தெரப்பியை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கைட்லைன்ஸ்குள்ளாலேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த தெரப்பியை நம்ம ஆக்சசபிலிட்டி, அதாவது இது வரைக்கும் எல்லோரும் இந்த 3rd generation இதுவை வெளிநாட்டில் போய் பண்ண வேண்டி இருந்ததை இப்போ நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இதை அஃபோர்டபுள் ஆக்கணும், எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இதை கொண்டு வரணும். ஸோ இந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். இந்த தெரப்பி இப்போதைக்கு வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த தெரப்பியை யார் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொள்ளலாம். இந்த தருணத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி ஒரு நியூவர் தெரப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததை வந்து நான் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தகவல் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவங்க பயன்படுற மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு நம்மளோட சொசைட்டி வந்து பயனடையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.